ஹலோ கைஸ், வெல்கம் டு காலிவுட் கோட்டை. இன்றைக்கி நம்ம கோட்டையில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, சியான் விக்ரம் சரோட ஆஸ்கர் படைப்பான தங்கலான் படத்தோட ஃபைனல் ஷூட்டிங் ஷெட்யூலை பற்றின நியூஸ் மற்றும் படத்தை பற்றி ப்ரொடியூசர் தனஜெயன் சார் வந்து ரீசெண்டாக சொன்ன தகவல்களை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நண்பாஸ், ஃபஸ்ட்டு தங்கலானோட ஷூட்டிங் நியூஸை பற்றி பார்த்துருவோம். ஷூட்டிங் வந்து தற்போது மதுரையில் ஃபுல் ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கு. சியான் மற்றும் மாலவிகா மோகன் அவர்களோட போர்ஷன்ஸை தான் தற்போது ஷூட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 95% ஆஃப் த ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருக்கு நிலையில தற்போது படத்தோட பேட்ச் ஒர்க் ஷூட்டிங் மட்டும்தான் போய்கிட்டு இருக்கு. இந்த ஃபைனல் ஷூட்டிங் ஷெட்யூல் வந்து இந்த வாரத்துக்குள்ள கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போறாங்க நண்பாஸ். அண்ட் அதோட படத்தோட ஃபுல் ஷூட்டிங் ஷெட்யூலும் முடிஞ்சிடும். அண்ட் அதுக்கப்புறமா 6 மாசத்துக்கு படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் தான் ஃபுல்லா போக போகுது. பொங்கல் 2024 படத்தை தியேட்டர்ஸ்ல எதிர்பார்க்கலாம். ஓகே நண்பாஸ், அடுத்து படத்தை பத்தி ப்ரொடியூசர் தனஜெயன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தங்கலானோட மேக்கிங்க பார்க்க பார்க்க, அதாவது இந்த படத்தோட மேக்கிங்கா இருக்கட்டும் பிரிட்டிஷ் ஸ்டோரியா இருக்கட்டும், ஏன் இந்த படத்தை ஆஸ்கருக்கு கொண்டு போக கூடாது அப்படின்னு எங்களுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அண்ட் அதற்கான டிஸ்கஷனும் பண்ணோம். அண்ட் மேலும் விக்ரம் சார் வந்து ஆஸ்கர் பிளானை கேட்டுட்டு, நீங்க படத்தை ஆஸ்கருக்கு எடுத்துட்டு போக போறீங்கன்னா நான் இந்த படத்தோட ஃபுல் ப்ரமோஷனுக்காக ரெடி, டோட்டலா நான் இன்வால்வ் ஆகுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் ஷூட்டிங் இன்னும் 10 நாள்ல முடிஞ்சிடும், அதுக்கப்புறமா எங்களோட ஃபுல் கான்சென்ட்ரேஷனுமே படத்தை எப்படி ஃபெஸ்டிவலுக்கு கொண்டு போறது அண்ட் அதுக்கப்புறமா ஆஸ்காருக்கு எப்படி கொண்டு போறது அப்படின்னு பிளான் பண்ண போறோம். ஆகஸ்ட் மாசத்துல இருந்து இந்த விஷயத்த பிளான் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறோம். விக்ரம் சருக்கு இன்ஜுரி ஆன காரணத்தினாலதான் படத்தோட ஷூட்டிங் வந்து கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு, இல்லனா ஷூட்டிங் வந்து எப்பயோ முடிஞ்சிருக்கும். அண்ட் ஆல்சோ படத்தோட ஆஸ்கார் ஒர்க்கையும் எப்பயோ ஆரம்பிச்சிருப்போம் அப்படின்னு தனஜெயன் சார் வந்து ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கிறாரு. சோ அவ்வளவுதான் நண்பாஸ், இதுதான் தங்கலான் படத்தை பத்தின லேட்டஸ்ட் நியூஸ். ஸோ நீங்க இந்த தகவல்களை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல காலிவுட் அப்டேட்ஸை தெரிந்து கொள்ள எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.